சென்னையில் ரவுடிகள் போலீசாரை ஓட ஓட விரட்டிச் சென்று வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பூந்தமல்லி காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணிபுரிந்து வருபவர் அன்பழகன் இவர் செவ்வாயன்று இரவு பைக்கில் ரோந்து பணியில் ஈடுபட்டார் அவருடன் போலீஸ் நண்பர்கள் குழுவைச் சேர்ந்த ஒருவரும் சென்றார் காட்டுப்பாக்கம் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது அங்கு மூன்று பேர் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்தனர் இதை பார்த்த அன்பழகன் மூன்று பேரையும் அழைத்து விசாரித்தார் அவர்கள் முன்னுக்குப் பின் முரணாக பேசினர் இதையடுத்து தன்னுடைய செல்போனில் அவர்களை போட்டோ எடுத்தபோது செல்போனை தட்டிவிட்டு காவலரிடம் சண்டை போட்டனர் பின்னர் மூவரில் ஒருவர் தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் அன்பழகனை ஓட ஓட விரட்டி வெட்டினார் இதில் அவருக்கு கால் மற்றும் கைகளில் பலத்த காயம் ஏற்பட்டது உடன் சென்றவரையும் விரட்டினர் அவர் தப்பித்து பூந்தமல்லி போலீசாருக்கு தகவல் கொடுத்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அன்பழகனை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனிடையே காவல்துறையினர் தப்பியவர்களை விரட்டிச் சென்று மூவரையும் மடக்கி பிடித்தனர் விசாரணையில் ரவுடிகள் பன்னீர்செல்வம் ரஞ்சித் விஜயகுமார் என்பது தெரியவந்தது இவர்கள் மீது கொலை மற்றும் கொள்ளை வழக்குகள் நிலுவையில் உள்ளன சம்பவம் நடந்த பகுதியின் அருகே ஒரே இடத்தில் ஐந்து டாஸ்மாக் மதுபான கடை மார்கள் உள்ளன இதனால் அப்பகுதியில் சமூக விரோதிகள் நடமாட்டம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது சமீபத்தில் ரவுடி ஒருவரின் பிறந்த நாளை நூறு ரவுடிகள் சேர்ந்து கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது